வணக்க நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ். அப்படின்னு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டர்ஸ் டைப் ஃபைவ் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ப்ராப்ளம் பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம போன வீடியோவில் இந்த ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டர்ஸில் டைப் ஃபோர் அண்டு த்ரீ பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸில் நம்ம போன வீடியோவில் இந்த ஒரு ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த ப்ராப்ளமில் இப்போ ஏன் இந்த ப்ராப்ளம் கொஸ்டினை காமிக்கிறேன்னா, இப்போ இந்த ப்ராப்ளமில் வந்து உங்களுக்கு நான் சிமெண்ட்ரிக் மேட்ரிக்ஸ், சிமெண்ட்ரிக் மேட்ரிக்ஸ், நான் சிமெண்ட்ரிக் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போ வந்து இது வந்து நான் சிமெண்ட்ரிக் மேட்ரிக்ஸ். எதனால் சொல்கிறேன்னா, உங்களுக்கு இந்த ஃபோர்டீன் அதுக்கப்புறம் சிக்ஸ், அதாவது இந்த டயகனல் சொன்னது, இந்த சென்டராக இருக்கிறதுல சிக்ஸ்டீன் மைனஸ் தேர்ட்டீன் ஃபோர், இதெல்லாம் டயகனல் எலிமெண்ட்ஸு. அந்த டயகனல் எலிமெண்ட்ஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபோர்டீன் இஸ் மைனஸ் சிக்ஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கு செவன், அதுக்கப்புறம் ஃபைவ், அப்புறம் மைனஸ் சிக்ஸு, டென், இதெல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்பர்ஸு. இந்த நம்பர்ஸ்லாம் சேமாக இருந்தால் அது வந்து சிமெண்ட்ரிக் மேட்ரிக்ஸு. இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால இது நான் சிமெண்ட்ரிக் மேட்ரிக்ஸ் ஒன்று. நான் சிமெண்ட்ரிக் மேட்ரிக்ஸாக இருந்தால் மட்டும்தான், போன வீடியோவில் உங்களுக்கு சொல்லி தந்தேன் பார்த்தீங்களா, ஐகன் வேல்யூஸ் ஐகன் வெக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்ன்ட்டு, அந்தமாரி நீங்கள் கண்டுபிடிக்கணும் இந்த சம்முக்கு. இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து டைப் ஃபைவ் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சிமெண்ட்ரிக் மேட்ரிக்ஸில் உங்களுக்கு வந்து ஐகன் வேல்யூஸு சேமாக இருந்தால் அது எப்படி ப்ரொசீட் பண்ண போகிறோம் அப்படி தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இந்த ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டர்ஸில் வந்து ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் தான் இருக்குது, அதாவது ஃபைவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸு. அந்த ஃபைவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸும் உங்களுக்கு இந்த வீடியோவில் இந்த சம்மோட, அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிற சம்மோட உங்களுக்கு இந்த ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு சொல்லிடுவேன். இந்த ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் இந்த ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டர்ஸில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். அதனால் நீங்கள் வந்து இந்த ஐகன் வேல்யூ அண்ட் ஐகன் வெக்டர்ஸில் உங்களுக்கு வந்து நான் நாலு வீடியோ போட்டிருப்பேன், அந்த நாலு வீடியோ நீங்கள் பார்த்தா மட்டும் போதும், உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தேர்ட்டீன் மார்க்ஸ்க்கு ஒரு கொஸ்டின் வரும், அப்படி இல்லைனா உங்களுக்கு எயிட் மார்க்ஸ்க்கு ஒரு கொஸ்டின் வரும். அதனால் உங்களுக்கு இந்த ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு சிமெண்ட்ரிக் மேட்ரிக்ஸ் வித் ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூஸை எப்படி சால்வ் பண்ணுறது பார்ப்போம். இப்போ ஃபைன் த ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டர்ஸ் ஆஃப் அப்படி சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எப்படி சிமெண்ட்ரிக் கண்டுபிடிக்க சொன்னால், அதேமாரி இருக்கு பாருங்கள், மைனஸ் ஒன் மைனஸ் ஒன், ஒன் ஒன், மைனஸ் ஒன் மைனஸ் ஒன், எல்லாமே சேமாக இருக்குல்ல, அதனால் உங்களுக்கு இது சிமெண்ட்ரிக். எப்பவுமே ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டர்ஸ் கேட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா அது சிமெண்ட்ரிக்கா, அப்படி இல்லைனா நான் சிமெண்ட்ரிக்கா, அப்படி இல்லைனா ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸா, அப்படி மூணுமே செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டர்ஸ் கண்டுபிடிக்க சொன்னோம் அந்தமாதிரி பார்க்கணும். இப்போ இதில் சிமெண்ட்ரிக்கில் எப்படி ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஐகன் வேல்யூஸில் உங்களுக்கு ஏ ஒன், ஏ டூ, ஏ த்ரீ, அதுக்கப்புறம் இந்த மூணு கண்டுபிடிச்சி உங்களுக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் நீங்கள் ஃபார்ம் பண்ணிடுவீங்க. இப்போ இந்த ஏ ஒன், ஏ டூ, ஏ த்ரீ, அதுக்கப்புறம் இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இது எப்படி கண்டுபிடிக்கணும்ன்ட்டு உங்களுக்கு வீடியோ நம்பர் ஒன், அதாவது ஐகன் வேல்யூ அண்ட் ஐகன் வெக்டர்ஸ் டைப் ஒன் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸில் உங்களுக்கு நல்லா தெளிவாக சொல்லியிருந்திருப்பேன். அதனால் நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க் இருக்குது. அந்த வீடியோ மட்டும் இல்லை, இந்த ஐகன் வேல்யூ அண்ட் ஐகன் வெக்டர்ஸோட மீதி ரெண்டு வீடியோ, டோட்டலாக இந்த வீடியோட சேர்த்து உங்களுக்கு நாலு வீடியோ, மீதி மூணு வீடியோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் இந்த சம் எப்படி ப்ரொசீட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இந்த ஏ ஒன், ஏ டூ, ஏ த்ரீ, அதுக்கப்புறம் கேரக்டர் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடுவீங்க இந்த ஏ ஒன், ஏ டூ, ஏ த்ரீயை வச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு இதை வந்து நீங்கள் ஆர்டினரியாக ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது, ஏன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் டிகிரியே கியூபில் இருக்குது, அதனால் உங்களுக்கு சிந்தட்டிக் டிவிஷன் பண்ணுவீங்க. அது மூலமாக பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த இடத்துல என்ன நம்பர் போட்டால், லாம்டா இருக்கிற இடத்துல என்ன நம்பர் போட்டால் ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ வரும் அப்படி பார்ப்பீங்க. இதில் வந்து ஒன் போட்டால் உங்களுக்கு ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ, அதனால் ஒன்று. அதுக்கப்புறம் இந்த டிவிஷன் படி உங்களுக்கு இது ஒன், அதுக்கப்புறம் இந்த வேல்யூஸ், அதாவது லாம்டா வேல்யூஸில் இருக்கிறதுலாம் உங்களுக்கு இதில் எழுதுவீங்க. ஃபஸ்ட்டு ரோவில் உங்களுக்கு ஒன்று, மைனஸ் சிக்ஸு, நைனு, அதுக்கப்புறம் மைனஸ் ஃபோரு, அதாவது இந்த கான்ஸ்டன்ட்ஸ் மட்டும் எடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபஸ்ட்டில் ஜீரோ டிஃபால்ட்டாக போடுவீங்க. அதுக்கப்புறம் இந்த ஒன் வந்து எப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல லாம்டாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ வந்ததில், அதாவது ஃபஸ்ட்டு ரூட் நம்ம கண்டுபிடிச்சது, அதை வச்சு தான் நம்ம இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஜீரோ டிஃபால்ட்டை போட்டு ஒன் ப்ளஸ் ஜீரோ ஒன்று, ஒன் இன்ட்டு ஒன் வந்து உங்களுக்கு ஒன்று இங்கே போடுவீங்க, மைனஸ் சிக்ஸு ப்ளஸ் ஒன் வந்து மைனஸ் ஃபைவ், மைனஸ் ஃபைவ் இன்ட்டு ஒன் வந்து உங்களுக்கு மைனஸ் ஃபைவ், நைன் ப்ளஸ் ப்ளஸ் நைன் மைனஸ் ஃபைவ் வந்து உங்களுக்கு ஃபோரு, ப்ளஸ் ஃபோரு, ஃபோர் இன்ட்டு ஒன் வந்து ஃபோரு, மைனஸ் ஃபோரு ப்ளஸ் ஃபோரும் உங்களுக்கு ஜீரோ. இப்போ வந்து இந்த மூணு நம்பரையும் நீங்கள் இந்த கேரக்டர் ஈக்குவேஷன் மூலமாக ஃபார்ம் பண்ணணும், அதாவது கேரக்டர் ஈக்குவேஷன் மையம் உங்களுக்கு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது. இது ஆர்டினரியாக உங்களுக்கு இது மூணு இருக்குதுனால உங்களுக்கு டிகிரி டூவில் போட்டு ஃபஸ்ட்டு இது வந்து லாம்டா ஸ்கொயரு மைனஸ் ஃபைவ் லாம்டா ப்ளஸ் உங்களுக்கு ஃபோரு ஈக்குவல் டு ஜீரோ, ஆர்டினரியாக உங்களுக்கு டிகிரியில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஒரு டிகிரி டூவில் ஒரு ஈக்குவேஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணிடுவீங்க. இந்த டிகிரி டூவில் இருக்கிறதுனால நீங்கள் இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணலாம், ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூஸ் வந்து ஒன்று அப்புறம் ஃபோர் வரும், அப்புறம் கடைசியில் உங்களுக்கு தேர்ஃபோர் ஐகன் வேல்யூஸ் ஆர் லாம்டா ஈக்குவல் டு ஒன் 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 ஃபோர்
இப்போ இந்த ஃபேக்டரைசேஷன் எப்படி பண்ணோம் அப்படி தெரியலனா, நான் உங்களுக்கு போன வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அதாவது வீடியோ நம்பர் 3 உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அப்படி இல்லைனா உங்களுக்கு வீடியோ நம்பர் 2 உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதனால் நீங்கள் அதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து இப்போ ஏகன் வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஏகன் வேல்யூஸில் 2 வேல்யூஸ் ரிப்பீட்டட் ஆகுது, 1 வேல்யூஸ் உங்களுக்கு ரிப்பீட் ஆகலை. அதனால் இப்போ இந்த 2 வேல்யூஸ் ரிப்பீட் ஆகுறது உங்களுக்கு இந்த சிமெண்ட்ரிக் மேட்ரிக்ஸ் மூலமாக எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ ஏகன் வெக்டார்ஸ்க்கு உண்டான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, a-λi into x equal to 0. இதில் ஏ வந்து உங்களுக்கு இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களே அந்த மேட்ரிக்ஸ் எழுதிக்கோங்க. மைனஸ் ஐ வந்து யூனிட் மேட்ரிக்ஸ்னால லாம்டா இன்ட்டு ஐனால லாம்டா 0 0 0 λ 0 0 0 λ எழுதிருங்க. இன்ட்டு உங்களுக்கு எக்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு காலமில் x1 x2 x3 இதுதான் நம்மளுக்கு ஐகன் வெக்டர்ஸில் நம்ம கண்டுபிடிப்போம். ஈக்குவல் டு 0 எழுதிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 − λ − 1 1 அப்புறம் −1 2 − λ அதுக்கப்புறம் −1 அதுக்கப்புறம் 1 − 0 வந்து உங்களுக்கு 1 தான், அதுக்கப்புறம் −1 2 − λ அதுக்கப்புறம் இன்ட்டு உங்களுக்கு x1 x2 x3 அந்த காலம் எழுதிக்கோங்க. ஈக்குவல் டு 0. இப்போ வந்து உங்களுக்கு இது வந்து ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணோம். இப்போ இது வந்து ஆர்டினரி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம், தேர்ட் ரோ ஃபஸ்ட் காலம், அப்படி பண்ணி உங்களுக்கு இப்போ 2 − λனா x1 அப்புறம் −x2 + x3 அதுக்கு ஈக்குவல் டு 0 ஈக்குவேஷன் 1, அதுக்கப்புறம் −x1 அதுக்கப்புறம் +2 − λ x2 அப்புறம் −x3 அதுக்கப்புறம் உங்களுக்கு x1 அதுக்கப்புறம் −x2 + 2 − λ x3 ஈக்குவல் டு 0 போட்டு 3 ஈக்குவேஷன் நீங்கள் ஃபார்ம் பண்ணிடுவீங்க. இந்த 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண பேர் தான் உங்களுக்கு வந்து இந்த ஐகன் வேல்யூஸ் வச்சு உங்களுக்கு கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3 நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். இப்போ இதில் வந்து இந்த ரிப்பீட் ஆகாத வேல்யூ வச்சு நம்ம ஃபஸ்ட்டு கேஸ் 1 முடிச்சிருவோம். கேஸ் 1 வென் லாம்டா ஈக்குவல் டு 4, இந்த லாம்டா இருக்கிற வேல்யூஸில் உங்களுக்கு 4 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த 3 ஈக்குவேஷன் வரும். அதாவது 2 − 4 வந்து உங்களுக்கு −2, அதனால் உங்களுக்கு −2 x1 அதுக்கப்புறம் −x2 அப்புறம் உங்களுக்கு +x3 = 0 அந்தமாதிரி உங்களுக்கு இந்த 3 லாம்டா இருக்கிற இடத்துல உங்களுக்கு 4 சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு 3 ஈக்குவேஷன் கிடச்சிரும். அந்த 3 ஈக்குவேஷன்லேருந்து நீங்கள் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணணும். அது எப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஏ அண்டு பி ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து x1 x2 x3 போட்டு ஒரு கோடு போட்டிருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த காலம் மறைக்க சொன்னேன், இந்த காலம் மறைச்சா இந்த வேல்யூஸ் மட்டும் எடுத்தீங்கன்னா −1 − 2 1 1 −1 − 2 1 1 அதுக்கப்புறம் இங்கே முடிகிறதுனால இந்த காலம் மறைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரெண்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். −2 − 1 − 1 − 2 −2 − 1 − 1 − 2 இப்போ இது வந்து இப்போ x1 ÷ அப்படி போட்டு உங்களுக்கு 1 வருது. எப்படின்னா உங்களுக்கு இந்த 4 நம்பரை டிட்டர்மினன்ட் எடுத்து உங்களுக்கு இந்த 1 ஈக்குவல் டு x2 ÷ இந்த 4 நம்பரை டிட்டர்மினன்ட் எடுத்து 1 ஈக்குவல் டு x3 ÷ இந்த 4 நம்பரை டிட்டர்மினன்ட் எடுத்து இந்த 3 வரும். இப்போ டிட்டர்மினன்ட் என்ன உங்களுக்கு பேசிக்காக சொல்லிடுறேன். அதாவது இப்போ x1 ÷ 1 எப்படி வந்ததுன்னா −1 × 1 வந்து உங்களுக்கு −1, அதுக்கப்புறம் மைனஸ், அந்த ஃபார்முலா படி அங்கே மைனஸ்ஸு, −2 × உங்களுக்கு 1 வந்து −2, ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கனால உங்களுக்கு வந்து அது +2 ஆயிரும். +2 அதுக்கப்புறம் இந்த −1 உங்களுக்கு வந்து 1, அதனால தான் உங்களுக்கு ஆன்சர் 1. அந்தமாரி தான் நீங்கள் பண்ணணும். ஆர்டினரி கிராஸ் மல்டிப்ளிகேஷன், அதாவது ஆர்டினரியாக டிட்டர்மினன்ட் எடுத்து உங்களுக்கு இந்த x1 x2 x3 வேல்யூஸை கண்டுபிடிக்கணும். இப்போ x1 ÷ 1 அதுக்கப்புறம் x2 ÷ 1 அப்புறம் x3 ÷ 3 இருக்குல்ல, இது x1 வேல்யூ 1, x2 வேல்யூ 1, x3 வேல்யூ 3. இப்போ இதை வச்சு உங்களுக்கு கேஸ் 1 உங்களுக்கு கேபிட்டல் லெட்டர் எஸ்ல வந்து x1 போட்டு இந்த ரோஸ் நம்ம இந்த ஃபார்முலாவில், அதாவது ஐகன் வெக்டர் ஃபார்முலாவில் இந்த ரோஸ் நம்ம x1 x2 x3 அந்த x1 x2 x3 உங்களுக்கு இந்த 3 வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணோம். 1 1 3 அந்த 1 1 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இதான் உங்களுக்கு கேஸ் 1 உங்களுக்கு அந்த வென் லாம்டா ஈக்குவல் டு 4 ஆன்சரு. இப்போ கேஸ் 2 எப்படி நம்ம பண்ணோம்னா, கேஸ் 2 நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ இதில் x1 ஏன் வந்ததுனா உங்களுக்கு அது கேஸ் 1, அதாவது லாம்டா ஈக்குவல் டு 4 டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு தான் அப்படி போட்டிருக்கேன். இப்போ கேஸ் 2 வந்து வென் லாம்டா ஈக்குவல் டு 1, இப்போ வென் லாம்டா ஈக்குவல் டு 1 உங்களுக்கு வந்து இந்த நான் சிமெண்ட்ரிக் மேட்ரிக்ஸில் வென் லாம்டா ஈக்குவல் டு 1 போட்டு உங்களுக்கு வந்து x1 = 0 x2 = 0 அப்படி சொல்லி உங்களுக்கு 2 x1 கேபிட்டல் லெட்டர் x2 x3 அப்படிட்டு உங்களுக்கு 2 கேசஸ் வேல்யூஸ் எடுத்துருவோம். ஆனால் இதில் சிமெண்ட்ரிக் மேட்ரிக்ஸ்னால அப்படி கிடையாது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 நீங்கள் கண்டுபிடிக்கணும், அதாவது வென் லாம்டா ஈக்குவல் டு 1 ஃபஸ்ட்டு ஒரு கேஸ், அதுக்கப்புறம் செகண்ட் கேஸு வேறு மாதிரி பண்ணணும். அது எப்படி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கேஸு வென் லாம்டா ஈக்குவல் டு 1 போட்டு இந்த லாம்டா ஈக்குவல் டு 1 இந்த 3 ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 3 ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டாம், இந்த இதுக்கு வந்து
அதாவது நம்மளுக்கு இந்த ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூஸு வித்து வந்து உங்களுக்கு சிமெண்ட்ரிக் மேட்ரிக்ஸ்னால் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் லாம்டா ஈக்குவல் டு ஒன், அதாவது எந்த வேல்யூ ரிப்பீட்டாக இருக்கோ அது வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம் லாம்டாவில். இப்போ இங்கே ஒன்னுனால மென் லாம்டா ஈக்குவல் டு ஒன்னு லாம்டாட்டு ஃபஸ்ட்டு இதில் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி உங்களுக்கு வந்து எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் டூ ப்ளஸ் எக்ஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ, அது வந்து ஈக்குவேஷன் ஒன்னு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஒன்லேருந்து நம்ம வந்து எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணோன்னா உங்களுக்கு எக்ஸ் ஒன் ஜீரோனா உங்களுக்கு மைனஸ் எக்ஸ் டூ, இந்த எக்ஸ் த்ரீ வந்து இந்த சைட் போச்சுன்னா உங்களுக்கு மைனஸ் எக்ஸ் த்ரீ டு வரும், மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ் டூ ஈக்குவல் டு எக்ஸ் த்ரீ டு வரும். இப்போ வந்து எக்ஸ் டூ வந்து உங்களுக்கு ஒன்னாக இருந்ததுன்னா உங்களுக்கு எக்ஸ் த்ரீயும் ஒன்னாக தான் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கடைசியில் வந்து நம்மளுக்கு கேஸ் டூனால உங்களுக்கு இப்போ கேஸ் ஒன்னா கேபிட்டல் லெட்டர் எக்ஸ் ஒன் போட்டோம், கேஸ் டூனால உங்களுக்கு வந்து கேபிட்டல் லெட்டர் எக்ஸ் டூ டு போட்டு உங்களுக்கு எக்ஸ் ஒன் வந்து ஜீரோ எடுத்தோம், அதுக்கப்புறம் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ வந்து ஒன் ஒன், அதனால் ஜீரோ ஒன் ஒன் எழுதிக்கிறோம். இப்போ கேஸ் த்ரீ வென்னு லேம்டா ஈக்குவல் டு ஒன்னு நான் உங்களுக்கு சொன்னேன், அதாவது சிமெண்ட்ரிக் மேட்ரிக்ஸ்னால லேம்டா ஈக்குவல் டு ஒன்னு ரெண்டு வாட்டி பண்ணோம். ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்போது உங்களுக்கு நான் சிமெண்ட்ரிக்கில் எப்படி நம்மளுக்கு கண்டுபிடிச்சோமோ அதேமே பண்ணிக்கணும், செகண்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு மாறும் சொன்னேன், அது எப்படி நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ வந்து லேம்டா ஈக்குவல் டு ஒன்னுனா உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த லேம்டா ஈக்குவல் டு ஒன்னை இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு இப்போ இங்கே என்ன கிடச்சதோ அதே தான் உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் தான் இங்கேயும் கிடைக்கும், அது ஈக்குவேஷன் ஒன்ட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு ஒரு ஹிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இந்த ஒன்று அதுக்கப்புறம் இங்கே ஏபிசி அதுக்கப்புறம் இந்த ஒன்று எல்லாமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து இங்கேயும் இங்கேயும் சேர்த்து ஒன்றுட்டு போட்டிங்கன்னா இங்கே வந்து இந்தமாதிரி ஃப்ரம் ஒன்று அப்படின்னு சொல்லி இந்த ஒன்றை போட்டிங்கன்னா உங்களுக்கு தப்பாக போயிடும். அதனால் நீங்கள் வந்து இது எல்லாமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், இந்த ஒன்று அதுக்கப்புறம் இந்தமாதிரி ஒன்று அதுக்கப்புறம் ஏபிசி இந்தமாதிரி நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாம் எவாலுவேட்டருக்கு டக்கு டக்குன்னு பார்க்க கரெக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். அதனால் நீங்கள் வந்து இந்தமாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுங்க. இப்போ வந்து லாம்டா ஈக்குவல் டு ஒன்னுட்டு சொல்லி இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. அதனால் நம்மளுக்கு வந்து லெட் கேபிட்டல் லெட்டர் எக்ஸ் த்ரீ ஈக்குவல் டு எல்எம்என்ட்டு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து எல்எம்என் அசியூம் பண்ண பிறகு உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படி பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒன் டிரான்ஸ்போஸ் அதாவது கேபிட்டல் லெட்டர் எக்ஸ் ஒன் டிரான்ஸ்போஸ் எக்ஸ் த்ரீ, அதாவது கேபிட்டல் லெட்டர் எக்ஸ் ஒன்னா உங்களுக்கு கேஸ் ஒன்னில் கிடச்ச ஆன்சர் ஒன் ஒன் த்ரீ, அதுக்கப்புறம் அதை இதை வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டூ எக்ஸ் த்ரீ. எக்ஸ் த்ரீனா நம்மளுக்கு இங்கே எடுத்து வச்சுருக்கோம்ல எல்எம்ன்ட்டு நம்ம இப்போ அசியூம் பண்ணோம்ல அந்த வேல்யூஸை நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படி பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒன் டிரான்ஸ்போஸ்னா இப்போ எக்ஸ் ஒனோட வேல்யூ ஒன் ஒன் த்ரீனா இது வந்து காலமில் இருக்குது, அப்போ வந்து நம்ம ரோவாக மாற்றணும், ரோவாக மாற்றினோன்னா உங்களுக்கு வந்து ஒன் ஒன் த்ரீ இப்படி வரும் இன்டூ எக்ஸ் த்ரீ. எக்ஸ் த்ரீனா எல்எம்என் இப்போ வந்து நான் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், அதாவது எல் ப்ளஸ் எம் ப்ளஸ் த்ரீ என் ஈக்குவல் டு ஜீரோ, அது எப்படி வந்ததுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம் அதாவது ஒன் இன்ட்டு எல் வந்து எல் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எம் வந்து எம் ப்ளஸ் உங்களுக்கு த்ரீ இன்ட்டு என் வந்து த்ரீ என் ஈக்குவல் டு ஜீரோ, இது வந்து ஈக்குவேஷன் பிட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ் டூ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு எக்ஸ் த்ரீ. எக்ஸ் டூனா உங்களுக்கு கேஸ் டூவில் கிடச்சதில்ல அதாவது உங்களுக்கு ஜீரோ ஒன் ஒன், இதை வந்து நீங்கள் டிரான்ஸ்போஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ ஒன் ஒன்ட்டு இப்படி ஒரு காலமாக வந்துடும் இன்ட்டு எக்ஸ் த்ரீ வந்து இப்போ அசியூம் பண்ணல எல்எம்என் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ வந்து இது அப்படியே ஆர்டினரி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன், ஜீரோ இன்ட்டு எல் வந்து ஜீரோ எல் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எம் வந்து எம் ஒன் இன்ட்டு என் வந்து ப்ளஸ் என் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ வந்து இது ஈக்குவேஷன் கியூட் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா ஃப்ரம் பி அண்ட் கியூ வி கெட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் எழுதிடுங்க, இந்த பி ஈக்குவேஷன் அதுக்கப்புறம் இந்த கியூ ஈக்குவேஷனை வந்து தனித்தனியாக எழுதிடுங்க. இது தனித்தனியாக எழுதிட்டு நம்ம இப்போ வந்து ஈக்குவேஷன் ஒன் எப்படி சால்வ் பண்ணோம், அதாவது எல்எம்என் போட்டு உங்களுக்கு ஒரு லைன் எழுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் இப்போ இந்த காலமை மறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு காலமோட வேல்யூஸ் எடுத்துக்கோங்க ஒன் ஒன் த்ரீ ஒன் 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 த்ரீ ஒன், அப்புறம் இங்கே முடிகிறதுனால இந்த காலம் மறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு காலம் வேல்யூ எடுத்திங்கன்னா ஒன் ஜீரோ ஒன் 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 ஜீரோ ஒன் ஒன். இப்போ வந்து இப்போ எல் டிவைடட் பை இந்த நாலு நம்பர் டிட்டர்மினன் எடுத்து இந்த வேல்யூ, எம் டிவைடட் பை இந்த நாலு நம்பர் டிட்டர்மினன் எடுத்து இந்த வேல்யூ, என் டிவைடட் பை இந்த நாலு நம்பர் டிட்டர்மினன் எடுத்து இந்த வேல்யூ. இப்போ எல் எம் என் எல்லோட வேல்யூ மைனஸ் டூ எம்மோட வேல்யூ மைனஸ் ஒன் உங்களுக்கு என்னோட வேல்யூ ஒன்று. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா எக்ஸ் த்ரீ கேபிட்டல் லெட்டர் எக்ஸ் த்ரீ வேல்யூ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐகன் வெக்டர்ஸில் இந்த ரோ அதாவது எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ அந்த எக்ஸுக்கு நம்ம அசியூம் பண்ணல அந்த எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீல அதேமே நம்மளுக்கு எல்லா கேஸ்லையும் அதாவது கேஸ் டூவில் நம்மளுக்கு எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீல சப்ஸ்டியூட் பண்ணலாம், அதேமாரி இதுலேயும் கேஸ் த்ரீக்கும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு எல் வந்து உங்களுக்கு மைனஸ் டூ எம் வந்து உங்களுக்கு மைனஸ் ஒன் என் வந்து ஒன்று,
இப்போ எப்படி எல்லு வந்து ஃபஸ்ட் ரோ, எம் வந்து செகண்ட் ரோ, என் வந்து தேர்ட் ரோ அப்படின்ட்டு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டார்டிங்கே நம்ம அசியூம் பண்ணிட்டோம், அதாவது கேபிட்டல் லெட்டர் எக்ஸ் த்ரீ வந்து எல் எம் என்னட்டு அந்த ஒரு காலம் நம்ம ஏற்கனவே அசியூம் பண்ணிட்டோம். அதனால தான் அந்த எல் எம் என் அந்த மூணு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி அந்த எல் எம் என் வேல்யூ இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுறோம். இதுதான் இந்த கேஸ் த்ரீயோட ஆன்சரு. இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த சிமெண்ட்ரிக் மேட்ரிக்ஸ் கேட்டு ஐகன் வேல்யூஸும் சேமாக இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் நினைக்கலாம், அதாவது ஐகன் வேல்யூஸ் மூணுமே சேமாக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். மூணுமே சேமாக இருந்தால் நீங்கள் எப்படி பண்ணணும்னா, அதாவது நம்மளுக்கு இந்த நான் சிமெண்ட்ரிக் மேட்ரிக்ஸில் உங்களுக்கு எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ அந்தமாரி நம்ம ப்ரொசீட் பண்ணி நம்மளுக்கு ரெண்டு கேஸ் நீங்கள் இந்த ஐகன் வேல்யூஸ் நம்மளுக்கு இந்த சிமெண்ட்ரிக் மேட்ரிக்ஸில் மூணுமே சேமாக இருந்ததுன்னா எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ டு ஒரு கேஸு, எக்ஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ டு இன்னொரு கேஸில் உங்களுக்கு ரெண்டு மேட்ரிக்ஸ், ரெண்டு கேபிட்டல் லெட்டர் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ ரெண்டு மேட்ரிக்ஸ் கிடச்சிருமா, அந்த ரெண்டு இதை வச்சு நீங்கள் இந்த கேஸ் த்ரீயில் இப்போ நம்ம என்ன பண்ணோம், அதாவது எக்ஸ் ஒன் ட்ரான்ஸ்போஸ் எக்ஸ் த்ரீ, எக்ஸ் டூ ட்ரான்ஸ்போஸ் எக்ஸ் த்ரீ இதேமே நீங்கள் பண்ணிடணும். இதுதான் உங்களுக்கு இந்த ஐகன் வேல்யூஸ் மூணுமே சேமாக இருந்து சிமெண்ட்ரிக் மேட்ரிக்ஸாக இருந்தால் இந்தமாரி தான் பண்ணோம். ஆனால் இது வரைக்கும் உங்களுக்கு சிமெண்ட்ரிக் மேட்ரிக்ஸு கேட்டு உங்களுக்கு ஐகன் வேல்யூஸ் மூணுமே சேமாக இருந்து உங்களுக்கு அந்தமாரி கொஸ்டின் வந்ததே இல்லை இது வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸில். அதனால் நீங்கள் இது வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸில் ஐகன் வேல்யூஸ் ரெண்டு வேல்யூஸ் சேமாக இருந்து ஒரு வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருந்து உங்களுக்கு இது வந்து சிமெண்ட்ரிக் மேட்ரிக்ஸாக கொடுத்து எப்படி இப்போ நான் உங்களுக்கு ப்ரொசீஜர் சொன்னால எப்படி சால்வ் பண்ணுன்ட்டு அந்தமாரி தான் உங்களுக்கு நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. அதனால் இப்போ இந்த ஐகன் வேல்யூஸ் ஐகன் வெக்டர்ஸ் இந்த ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸோட வீடியோ இதோட உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோலேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு டாபிக் பற்றி பார்ப்போம். இப்போ இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். இந்தமாதிரி வேறு ஏதாவது டாபிக் பற்றி நான் பேசணும்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.